பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். அஞ்சலி குணம் தெரிஞ்சும் பூமி பூஜைக்கு வர்றது கூட அவகிட்ட சொல்லாம வந்த கார்த்திக் மெசேஜ்ல சொத்த குடுக்க வேண்டான்னு அஞ்சலி சொன்னானு எப்படி ஓபனா சொல்லுவான்? கார்த்திக் முதல் தடவை கொண்டு வந்த டாக்குமெண்ட்ல வாசகம் சரியா தான் இருந்துச்சு, ஆனா எப்படி மாறுச்சுன்னு தெரியலன்னு இது அத்தையே என்கிட்ட சொன்னாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? கார்த்திக் ரொம்ப சுத்தமானவன், யோகியான சொல்ல வரியா? இல்ல, அஞ்சலியோ எஸ்எஸ்கேவோ அயோக்கியங்கன்னு சொல்ல வரேன். அவங்க எதுக்கு இங்க வரணும் தேவையில்லாம? நான் ஒன்னும் உள்ளுக்கு இழுக்கல கௌதம், ஆல்ரெடி இந்த விஷயத்துக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க. அவங்க இருக்காங்களா? என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நாம முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கல. எஸ்எஸ்கே அஞ்சலியோட ஒரே நோக்கம் நாம முன்னேற கூடாது, அதுக்காக தான் பூமி பூஜைக்கு வந்து எஸ்எஸ்கே பிரச்சனை பண்ணா. அஞ்சலி உங்ககிட்ட வந்து சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போனா, ஆனா கார்த்திக் உங்ககிட்ட சொத்தை குடுக்கறதா சொன்னதும் அந்த அஞ்சலி டென்ஷன் ஆயிட்டா. அதனாலதான் அந்த எஸ்எஸ்கே ஓட சேர்ந்து அவ கார்த்திக்க ஏதோ பண்ணிருக்கா. ஏதோ பண்ணிருக்கானா என்ன அர்த்தம்? எதுவா வேணா இருக்கலாம் கௌதம், ஆனா கார்த்திக் ஹைதராபாத் போகல அது மட்டும் உறுதி. என்னோட கெஸ் கரெக்டா இருந்ததுன்னா அஞ்சலி எஸ்எஸ்கே மூலமா கார்த்திக் கடத்தப்பட்டிருக்கலாம். என்ன சொல்ற நீ? அவ புருஷன அவளே கடத்துவாளா? சொத்துக்காக அந்த அஞ்சலி என்ன வேணாலும் பண்ணுவா. காலையில அஞ்சலி டாக்டர் பார்க்க போறதா சொல்லிருக்கா. நான் சந்தேகப்பட்டு அந்த ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணேன், ஆனா அந்த டாக்டர் ஹாஸ்பிடலுக்கே வரல, லீவா. கௌதம், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு. கார்த்திக் உங்களுக்கு சொத்து குடுக்கறேன்னு சொன்னது உண்மை, ஆனா அப்படி சொன்னது அஞ்சலிக்கு பிடிக்கல. தம்பி எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிப்ப. ஒருவேளை இதுக்கெல்லாம் அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் காரணமா இருந்தாங்க, ரெண்டு பேரும் அப்படியே பார்த்த இடத்துல கொலை பண்ணி போட்டுருவேன். என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னா இந்த கார்த்திக் போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப அவனுக்கு எதுவும் ஆயிருக்கும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். கவலைப்படாத, அப்படி எதுவும் நடக்காது. கார்த்திக் இப்ப எங்க இருப்பான்? எதுக்கும் அவன் ஹைதராபாத் தான் போனா நான் அங்க எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். அஞ்சலி, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? கார்த்திக்க கண்டுபிடிச்சதும் உனக்கு இருக்குடி. கார்த்திக் வீட்டுல இருந்து போய் முழுச ஒரு நாள் ஆயிடுச்சு. அவன் எப்படி இருக்கான், எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. இலக்கியா வேற இந்த அஞ்சலிய பத்தி என்னென்னமோ சொல்றாளே, அதெல்லாம் உண்மையா இருக்குமா? அஞ்சலி கௌதம்க்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அஞ்சலியே தம் புருஷனை மறைச்சு வச்சிருப்பாளா? ஐயோ, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அத்தே, டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஆமா, இப்ப நான் டிஃபன் சாப்பிடுற மூட்ல தான் இருக்கேன் பாரு. என் புள்ள வீட்டுல இருந்து போய் ஒரு நாள் ஆச்சு, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் பதட்டமா இருக்கேன். டிஃபன் சாப்பிட்டியான்னு கேக்குறா இவ. ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? கார்த்திக் வராததுனால செக்அப்க்கு போக முடியாம போயிடுச்சு, இன்னைக்காவது போயிட்டு வந்துடுறேன்.
திடீர்னு இப்படி கிளம்பி போறியே, டாக்டர் இருப்பாங்களா? ஒருவேளை அவங்க ஊர்ல இல்லன்னா? அது ஹாஸ்பிடல் போறேன், டாக்டர் இருந்தா பாக்குறேன், இல்லனா பரவாயில்ல மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னமோ, இப்ப நீ அவசியமா போய் தான் ஆகணுமா? என் புள்ள சொல்லாம கொள்ளாம ஹைதராபாத் போயிட்டான்னு நான் வருத்தமா இருக்கேன். ஆனா நீ எந்த கவலையும் இல்லாம ஊர் சுத்துறதுலயே குறியா இருக்க. அத்தை நீங்க என்ன பேசுறீங்க? நம்ம கவலை நமக்கு, அதுக்காக வயித்துல வளர குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அதை கரெக்டா கவனிக்க வேண்டாமா? ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை வளருது, செக்அப் மெடிசன் எல்லாம் கரெக்டா பாக்கணும்ல. நானும் உங்களை மாதிரிதான், கார்த்திக் திடீர்னு ஏன் ஹைதராபாத் போனாருன்னு ரொம்ப குழப்பத்துல கவலையா இருந்தேன். ஆனா உங்க புள்ளதான், நான் வரலங்கிறதுக்காக செக்அப் தள்ளி போடாம நீயாவது ஹாஸ்பிடலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வான்னு மெசேஜ் பண்ணிருக்காரு. அத நான் கிளம்பிட்டேன். என்னது மெசேஜ் அம்சானா? ஆமா அத்த, இது பாருங்க. அஞ்சலி, நான் ஊர்ல இருக்கேங்கிறதுக்காக டாக்டர் செக்அப் தள்ளி போடாத, உடனே டாக்டர் போய் பாரு. என்ன, அவர் போ சொல்லி நான் போகாம இருந்தா அப்புறம் அவர் கோவப்பட மாட்டாரா? இது குழந்தை விஷயம் அத்தை. இல்ல, அவன் போன ஆன் பண்ணிருக்கானா? அப்போ அவனுக்கு நம்ம கால் பண்ணலாம்ல. நீ இப்ப உடனே அவனுக்கு போன் பண்ணி பாரு. இந்தா போன் பண்ணு, போன் பண்ணு. மெசேஜ் வந்த உடனே நான் ஏற்கனவே போன் பண்ணி பார்த்துட்டேன், அப்போ சுவிட்ச் ஆஃப் இருந்தா வந்தது. நீங்க வேணா பண்ணி பாருங்க. இந்தா. வேணா வேணா வேணா. கடவுளே, அது எப்படி மெசேஜ் மட்டும் பண்றான், ஆனா உடனே போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான், எதுக்கு? எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னத்த இருக்கு? அவரையும் அவசர அவசரமா கிளம்பி போயிருப்பாரு. நிறைய பிசினஸ் மீட்டிங் அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கும்ல, அதான் டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு போன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. இல்லனா போன்ல சார்ஜ் காலி ஆகி மறுபடியும் சார்ஜ் போடுறதுக்கு மறந்திருப்பாருல்ல. ஆனா நான் செக்அப் மிஸ் பண்ண கூடாதுன்னு இவ்ளோ பிஸிலியும் மெசேஜ் அனுப்பிட்டு போன் ஆஃப் பண்ணிருக்காருத்த. இல்ல, நீ ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு சரியா படல. நான் 1 வீக் முன்னாடி டெல்லில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளோ ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமையா, எப்படி சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.